ஏன்னா உலகத்துக்கே தெரியுமே அம்பேத்கரை பத்தி. அவரை பத்தி ஒன்னும் தெரியாதே. சட்டமேதை, அவரை சட்டமேதை பத்தி தெரியும். என்ன சொல்ல வர? அது தெரியும் தெரியும். ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அதை பற்றி. அது மாதிரி வந்து ஜாதி பார்க்காம இருந்தாலே போதும். எப்படி இருந்த பிரதமராகவே இருந்திருப்பார். இப்போ உள்ள பிரதமரை பற்றி என்ன நினைக்கிறது? தேசிய தலைவர் இல்லை, முதலமைச்சர் பதவிக்கு வரக்கூடாது. ஏன்னா பார்த்தது இல்லையா, சட்டம் ஏதேன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு சட்டத்தை ஏற்றிருக்காரு. அவரை காணணும் கேட்குறீங்க. காணணும் கே இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கு பிறந்த நாள். அது யாருன்னு தெரியுமா? கண்டிப்பாக இன்றைக்கி நாடு முழுவதுமே கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பிறந்தநாள் எது அப்படின்னா அம்பேத்கருடைய பிறந்தநாள். அவரை பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜாதி தலைவர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்குறீங்களா ஜாதி தலைவருங்கிறது? அப்படின்னு சொல்லிட முடியாது. பொதுவாக ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர். காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து அப்போது அந்த ஒடுக்கப்பட்டவரையும் தலைனா ஒடுக்கப்பட்ட ஜாதியை சொல்கிறீங்களா, இல்லை ஓவரால் எல்லோரும் கஷ்டப்படுறோம்? யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லாருடைய தலைவராக, எல்லாருடைய தலைவராகவே நம்ம ஏற்றுக்கலாம். எல்லாருடைய தலைவராகவே பொதுவாக ஏற்றுக்கலாம். பொதுவான ஆக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவானது. அப்போ அவரால் தான் எல்லாமே ஏற்றப்பட்டது. அப்போது ஆமாம், அதனால தான் சட்டம் மேதை. ஸோ அதனால வந்து அம்பேத்கர் அப்படிங்கிறவர் நம்ம உலகமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர். ஓர் சட்ட மேதை. அவர் இயற்றிய சட்டங்கள் இன்றைக்கு நாட்டினுடைய இதில் இதாகிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி மேதைகள்லாம் இன்னுமே இல்லை. அந்த காலத்தில் இருந்திருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. சட்டங்கள்லாம் எவ்வளோ மாறி போயிடுச்சு அந்த மாதிரி இது. ஆமாம், அவரை ஜாதி தலைவர்னு சொல்லி ஒரு சில பேர் பரவிட்டு இருக்காங்க. என்ன சார் அதை பற்றி? அது வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறாங்க. அது ஜாதியினுடையதை அவங்க அவர் இருக்கையில் அதை பற்றி எதுவும் சொல்லியிருக்காரு? இல்லை இல்லை, முன்னால் இப்போ முன்னால் இருந்தவங்க யாருமே ஜாதியை பற்றி அந்த இது பேசுங்க. இப்போ வர்றதுல முதல்ல அவங்க நான் மெஜாரிட்டி, நான் பெரியவர், நீ பெரியவர் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசுகிற மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அது வந்து அப்படியே போகக்கூடாதுன்றது, எல்லாரும் ஒரே சரிசமமாக இருக்கணுங்கிறது நம்ம நினைக்கிறோம். ஜாதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கரெக்டாக அதுதான். அதே தான் உள்ளது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஜாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அவர் ஜாதி தலைவர்னு சொல்லி அவர் சிலையெல்லாம் நிறைய இடத்துல உடச்சிருக்காங்கல்ல, அவருக்கு தான் அதிகப்படியான சிலை இருக்குது. ஆமாம், நாட்டில் இயேசுநாதருக்கு அடுத்து அதிகப்படியான சிலை அவருக்கு இருக்குது. மனுஷங்கள் அது வந்து அது சிலையை உடைக்கிறனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த காலத்து சட்டம் மேதா இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவருக்கு என்ன இது பண்ண போகிறாங்க? அது சிலையை உடைச்சிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? சிலையினால நமக்கு ஏதாச்சும் இருக்கணும். அந்த எந்த விதமான பிரயோஜனங்களும் போல அதையும் அதை பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாத எப்படி சார் அவங்க பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கும் ஒருத்தரோட மனநிலையை வந்து நம்ம எதுவும் இப்போ நல்லா தான் இருக்கிறான், தண்ணியை போட்டோன்னா அவ ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, அடித்தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் மாறுறது. அது உடைக்கிறது மாறு. இன்றைக்கி ஒரு சிலை வச்சுருக்காங்க, அது எங்கேன்னு தெரியுமா? ஹைதராபாத்தில் வச்சுருக்காங்க, 125 அடியில் அப்படி இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி சரி, அது இப்போ என்ன பார்க்கலாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெரிய சிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு சட்ட மேதைக்காக வந்து அவர் இதை வளர்ச்சியில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் அவருக்கு ஒரு இதை வைக்கணுங்கிற முடியல வந்துருக்குறாங்க. சொல்கிறீங்களா? இந்த செலவு செலவு ஓகே சார். இப்போ கடலுக்கு நடுவில் பேனாக வைக்கிறாங்களே சார், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி. இல்லை, அது நாட்டுக்கு தேவை. இது வந்து அது அந்த பதில உள்ள சிலைகளை பற்றி, பேனாவை பற்றி வைக்கிறது அவங்க சொந்த விருப்பம், அவங்க வைக்கிறாங்க அதை பற்றி இல்லை. ஆமாம், இது அதே மாதிரி அவருக்கு ஒரு அந்த இதில் ஒரு சிலை வைக்கணுங்கிற முடிவில் பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஒன்று, இப்போ அம்பேத்கர் சார் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க சார்? எப்படி இருக்கும் மக்களுக்கு? இருந்திருந்தாலும் சட்டம் ஒழுங்கங்களா ஒரு நல்ல பதவியில் இருக்காருன்னு வச்சுக்கோம். எந்த பதவியில் இருப்பார்? அவர் வந்து சட்டத்தில் இருந்தால் சட்டத்தில் தான் அது அந்த மாதிரி அவர்ந்தால் மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க. ஆமாம், எல்லாருமே சட்டத்தினுடைய இதை தான் பண்ணுறாங்கல்ல. ஓகே சார், ரொம்ப டைம். உங்கள் பேர் சார்? எப்பருமான. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லவர் நினைக்கிறேன். நல்லவர். இப்போ அவர் பிறந்த நாள் இன்னைக்கு நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்காரு. சரியா, அவர் இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப இருந்திருந்தாலும் ரொம்ப நல்லா பெருமையாக இருந்திருக்கு நாடு. இப்போ இருந்திருந்தா எந்த பதவியில் இருந்திருப்பார் அம்பேத்கர்? ரொம்பவே பெரிய பதவியில் இருந்திருப்பார். முதலமைச்சர், பிரதமர், இந்த மாதிரி எதில் இருந்திருப்பார்? பிரதமர் இருந்திருப்பார். அப்போ இப்போ உள்ள பிரதமர் நல்லவர். நல்லவர். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி நான் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் பிறந்த பிரதமர் பற்றி எனக்கு பிடிக்காது. ஆமாம், சரி ஓகே. அம்பேத்கர் சார் சிலையெல்லாம் உடைக்கிறாங்க. அதெல்லாம் உடைக்கல, செய்யக்கூடாது. அது ஏன் செய்கிறாங்க?
அதெல்லாம் அதாவது அவாரியது நல்லது. காந்தி தலைவர்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. காந்தியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காந்தியெல்லாம் நல்ல தலைவர், பெரிய தலைவர். இல்லை சார், இவரை ஜாதி தலைவர் ஜாதி சொல்கிறாங்கல்ல, ஜாதி பார்க்குறாங்க, ஜாதி தலைவர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ தான் ஏற்படுத்திக்கிட்டாங்க, இப்போ ஏற்படுத்திருக்காங்க, அப்போல்லாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஜாதி பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஜாதியை பற்றி பேசுகிற கிடையாது கிடையாது. ஜாதி எனக்கு வந்து ஜாதி நம்மளுக்கு ஜாதி அப்படின்னு எல்லாம் ஒரே மதங்கள் ஒரே ஜாதியான். கலப்பு திருமணம்லாம் ஏற்றுக்குவீங்க? ஏற்றுக்குவோம், ஏற்றுக்குவீங்க, ஏற்றுக்குவோம். இப்போ ஜாதி உங்களுக்கு தேவையில்லை? ஜாதி தேவை, ஜாதி பார்க்க வேணாம், ஜாதி பார்க்க வேணாம். ஸோ உங்கள் பேர் சார்? ரங்கசாமி. ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அம்பேத்கர் பற்றி, அம்பேத்கரை பற்றி ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க? அவர் வந்து ஒரு லாயர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அட்வொகேட். கண்டிப்பாக ஜாதி மதம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்படிங்களா? ஒரு ஜாதி தலைவராக நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு. அப்படி பார்க்கல, அவரை மாதிரி ஆள்லாம் இல்லைன்னா இப்போ ரொம்ப தலைவிரிச்சு ஆடிருக்கும் ஜாதி மதங்கிறது வந்து. இப்போ அவரை மாதிரி ஆளுங்க இருக்கவும் இப்போ வந்து எல்லாரும் அவருக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு சில பேர் போகிறாங்க பின்னாடி. அவர் ஜாதி தலைவர்னு சொல்லி மற்ற ஜாதிக்காரங்க வந்து அவர் சிலையெல்லாம் உடைச்சிருக்காங்க. அது அவங்க அது நார்த் இந்தியனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. சவுத் இந்தியன்லாம் ஒரு சிலது இப்படி பண்ணுறாங்க. இங்கே தான் நிறைய ஜாதிக்கு நிறைய ஜாதி தலைவர் நிறைய வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டில் தான் ஜாதியோட ஜாதி பிரச்சனை அதிகம். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு எது எவ்வளோ வருஷம் ஆனாலும் என்ன தான் இன்ஸ்டா இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்தாலும் வந்து திரும்பவும் அதே பழைய ஜாதியில் தான் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் எல்லோரும் ஒரு எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லோரும் அப்படி நான் சொல்ல வரல. பாதி பேர் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க. இன்னும் ஜாதி ஜாதி அப்படின்ட்டு தான் இருக்க. என்ன தான் ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி எப்படி என்ன தான் வளர்ந்தாலும் இன்னும் பாதி பேர் ஜாதி பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுறதுனால வந்து எல்லாருக்கும் நிறைய இடத்துல அந்த கோளாறு நடக்குது. கலப்பு திருமணம் அந்த கலப்பு திருமணம் வந்து சம்மதிக்கிறது அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்சது தானே. ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணுறதுனால அதனால சொல்ல வரீங்க? அதை பற்றி சொல்லணும்னா ஜாதி மதங்கிறது வந்து அது அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் அதுக்கு பேர் தான் லவ். ஏற்றுக்கலாமா? ஆ கண்டிப்பாக அது பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தவங்க பார்த்து லவ் பண்ணனா அதுக்கு அதுக்கு பேர் லவ்வே இல்லைல்ல, அதுக்கு பேர் லைஃப் வரைக்கும் அவங்க தொடர்ந்து வாழ கண்டினியூ பண்ணுறாங்க. பிரிக்கிற பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிரிக்கிற பெற்றோர்களுக்கு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்து. ஆனால் வந்து கலப்பு திருமணங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக, எல்லா பேரண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை? நான் அந்த மாதிரி தான். என்ன ஐடியாவில் இருக்கீங்க? எனி லவ் லவ்வர் பாத்தேனே குஷியா அப்படிலாம் இல்லை. எப்போ நடக்குதோ அது நடந்துக்கிட்டு சட்டமேதை நல்ல கீழ்த்தர மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக சப்போர்ட்டு, சட்டம்லாம் கொஞ்சம் நல்ல சட்டம்லாம் இது பண்ணியிருந்தாப்புல. ஜாதி தலைவர்னு சொல்கிறாங்களே அம்பேத்கரை, அதை பற்றி என்ன இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது இல்லை பா. அதெல்லாம் ஜாதி இதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது, நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு சில பேர் எங்கள் ஜாதிடா ஏன் ஜாதி அந்த மாதிரிலாம் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. அவர் பண்ணியிருக்கிறது சட்டம் கொண்டாந்தது எல்லாம் நல்லது, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஜாதியெல்லாம் பார்க்கறது கிடையாது. மக்களிடையே நீங்கள் எப்படி பழகிறீங்க அந்த ரீதியாக எதுவும் பழகிறது உண்டா இல்லை? நம்ம அது மாதிரிலாம் கிடையாது. அவர் தான் அம்பேத்கர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பார்? ஏதாவது ஏதாச்சும் பதவியில் இருந்திருந்தா, இப்போ உயிரோட இருந்தால் எந்த பதவியில் இருந்த ஜாதின்னு சொல்கிறாங்களா இருந்திருக்காது? இல்லை ஜாதி இருந்திருக்கா இல்லை, பதவியில் எந்த பதவியில் இருந்திருப்பான்னு கேட்குறேன். எந்த பதவியில் இருந்திருப்பா? சிஎம் இந்த மாதிரி பிரதமர் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இந்த மாதிரி போஸ்டிங்லாம் எப்படி இருந்திருப்பா? பிரதமராகவே இருந்திருப்பார். இப்போ உள்ள பிரதமரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தான் எல்லாம் சொல்லுவாங்களே அதே மாதிரி தான். மக்கள் எங்கே பிஎம் என்ன பண்ணுறாங்க? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதே தானே எல்லோரும் நினைக்கிறது தான் பிஜேபியை பற்றி. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறோம். கோவிந்தராஜன் சார். ஓகே சார், எந்த ஊர் சார் நீங்க? இங்கே திருவப்பூர். திருவப்பூர் தானே? ட்ரெயின் காவிட்டீங்க? இல்லை சும்மா வாக்கிங் வந்து. இன்னைக்கு அம்பேத்கர் சாருக்கு பிறந்த தெரியாமா? ஓகே, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அவரை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த சட்டத்திட்டங்களை ஏற்றினா சட்டங்களை ஜாதி தலைவர்னு சொல்கிறாங்களே சார், அதை ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் எதனால் அப்படி சொல்கிறாங்க? ஏன் அப்படி என்ன எல்லாம் எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு, அவங்க சௌரியத்துக்கு அவங்க பேசிக்கிறாங்க. இல்லை அவர் இருக்கையில் ஜாதியை பற்றி எதுவும் பேசினாங்க? அப்போ அதெல்லாம் அவர் இல்லை, அதெல்லாம் இல்லை. இப்போ அதை பற்றி பேச இப்போ கொஞ்ச நாளாக இந்த பிரச்சனைக்கு உண்டாகிட்டு இருக்குது. ஆமாம், அவர் சிலையெல்லாம் உடைக்கிறாங்களா சார்? அதை பற்றி என்ன சார் நினைக்கிறது? அது தப்பு, அது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆமாம், தேசிய தலைவர், தேசிய தலைவர் அதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ அவர் இருந்திருந்தா எப்படி சார் ஏதாச்சும் ஒரு பதவியில் இப்போ உயிரோடு இருக்கிறாரு, பதவியில் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பார்? ஏதாச்சும் ஒரு பதவியில் இருந்திருந்தா அதை வந்து இப்போ உள்ள உங்கள் கருத்து சொல்லுங்கள். இப்போ இருந்திருந்தால் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கலாம்,
அப்படி இருந்து நோக்கம் மக்கள் நல்லா இருந்திருக்கும். இல்லை, முதலமைச்சர் பதவிக்கு வரக்கூடாது, ஏன்னா அவங்களாம் நல்ல தலைவர்கள், அவங்களாம் வந்து கேவலப்படக்கூடாது. அப்போ முதலமைச்சர் பதவி கேவலமாக அரசியலாக போச்சு. இல்லை என்ன புரிஞ்சிருச்சா? இல்லை நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? ஜாதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜாதி இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமாம், அம்பேத்கரை பற்றி சொன்னீங்க, இன்னைக்கு அவர் பிறந்தநாள். ஆமாம், நாடு முழுக்க கொண்டாடுறாங்க அவர் பிறந்தநாள். சட்ட மேதை. ரெண்டாவது வந்து அவர் வந்து எல்லாரும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணினார் அவர். ஆமாம், சட்டம் ஏற்றியிருக்கார். இருந்துமே அவர் ஜாதி தலைவர்னு சொல்கிறார். ஜாதி தலைவர்னா அவர் வந்து தமிழ்நாட்டிலேயே பிறந்தார். கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த மாதிரி இருக்கா? கோபப்படாதீங்க சார், என்கிட்டலாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்லை. அவரை பத்தி அதெல்லாம் இல்ல இல்ல சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அவரை வந்து சட்ட மேதை, அதை இப்ப வந்து இவங்க வந்து அந்த இனம் அந்த இனம்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி அவரை வந்து ஒரு சட்ட மேதை, ஒரு இந்த ஒரு தான் வந்து அவரை வந்து இது வேறு சட்டம் எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறதுனால ஏற்றினார். அதனால் இது வந்து ரொம்ப பெருமைப்படணும் சார். ஏதாவது ஆமாம், இயேசுநாதருக்கு அப்புறம் வந்து இவருக்கு தான் நிறைய சிலைகள் இருக்குது, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுதுன்னு கேட்டால் அதை வந்து ரொம்ப பெருமைப்படணும். பார்த்ததில்லையா, சட்ட மேதைன்னு சொல்கிறாங்க, நம்ம நாட்டு சட்டத்தை ஏற்றிருக்காரு. மோடி வந்தா தேவலான அவர் நல்ல மனுஷன். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் பிரதமர் இருக்கார். தமிழ்நாட்டு சிஎம்மா மோடி வந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன். பிரதமர் மோடி அம்பேத்கர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அம்பேத்கர் பற்றி என்ன நினைக்கிறது, மக்களுக்காண்டி சட்டத்தை ஏற்றினார். வேறு என்ன, அது ஜாதி தலைவர்னு சொல்கிறாங்களேனே, அதை பற்றி என்ன? அதெல்லாம் வந்து இப்போ மக்களை அவங்களை உறுதிக்கிறது தான். மேற்படி அவர் நல்ல மனுஷன், சட்டத்துறையில் அவர் ஏற்றத்தாழ்வு மனசுல ஏற்றத்தாழ்வு போதும். அம்பேத்கர் இப்ப இருந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நல்லா இருந்திருக்கும். அதான் இப்ப இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பதவியில் இருந்திருப்பார் இப்ப இருந்திருந்தா? பதவின்னா என்ன பதவியில் இருந்திருப்பேன்னா, இந்த சட்டத்துறையில் அது ஒரு பெரிய இதாக இருந்திருப்பார். அதை சட்ட ஒழுங்கு அவர் தான் கொண்டு வந்தார். அவர் திருத்தி உடைக்கிறாங்களா சார், அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அது எனக்கு தெரியல. அதை பற்றி இங்கே வந்து மக்கள் வந்து அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துருக்கோம். அவர் இப்போ இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு பற்றி எல்லாத்தையுமே கேட்டோம். அவங்கவுங்க கருத்தை சொன்னாங்க. ஜாதியை பற்றியும் கேட்டோம். ஜாதி வேணான்னு தான் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அம்பேத்கர் சார் இருந்திருந்தால் எந்த பதவியில் இருந்திருப்பார், எப்படி இருந்திருப்பார், நாடு எப்படி இருந்திருக்கும் பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். கிரீன் பிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிரீன் பிளாஸுக்கு ஆதரிக்கும் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.